எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பாவக்காய் சிப்ஸ் பண்ண போறோங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாவக்காய் சிப்ஸ் செய்ய பாவக்காய், பெரிய பாவக்காய் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நடுப்பில் இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதை கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாவக்காவை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுப்போம். கொட்டை எடுத்துருங்க, வெறும் ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. ஹீட்டான உடனே எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெயை சேர்த்துருவோங்க. பாவக்காய் பொரியிற அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இந்த பாவக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுப்போம். கொஞ்சம் சிம் பண்ணிப்போம். மிதமான தீயில வச்சிருக்கங்க, அதிலே வேகட்டும். திருப்பி போட்டுப்பங்க. வெந்த உடனே அதே தனித்தனியா வந்துடும். பொரிஞ்சிடுச்சுங்க, எடுத்துருவோம். நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க இந்த சிப்ஸு. இந்த கறிவேப்பிலையை இதில் போட்டுருங்க. கறிவேப்பிலை பொரிஞ்சிருச்சுங்க, எடுத்துருவோம். பாவக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா டேஸ்டாக இருக்குங்க. கசப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக சிறும் கசப்பு தான் இருக்குது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.